இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ப்ரோக்ராமில் நம்ம சில சிசி டைப் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருந்தோம் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இஸ் டிஜிட் இஸ் பஞ்சுவேஷன் அப்புறம் இஸ் அப்பர் இந்த மூணு ஃபங்க்ஷனும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் இதை தவிர வந்து நிறைய சிசி டைப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு யூஸ் இருக்கும் சி பிளஸ் பிளஸ் டாட் காம் அந்த வெப்சைட்டில் தான் இப்போ நான் ரெஃபர் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன வேலையை செய்யும் அப்படின்றத கோத்ரூ பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத மட்டும் ஸோ தேவைப்பட்டதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸை எப்படி நம்ம தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு இங்கே நான் ஹலோ அப்படின்ற வேர்டை அசைன் பண்ணுறேன் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்லூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் பார்த்தோம் இல்லையா for each character present in S. அது எப்படி நம்ம கொடுக்கலான்னா auto C colon S. அப்படின் கொடுத்தோன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா each character present in S. அது நம்ம தனி தனியா எடுக்கிறோம் அப்படின் அர்த்தோம். இந்த C அப்படின்ற வேரியபல்ல வந்து Sல இருக்கிற characters ஒன்னும் வந்து store ஆகும். இங்க நம்ம கார்னே கொடுக்கலாம் பட் usually நம்ம ஆட்டோன் கொடுத்துருவோம் இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபார் லூப்பில் ஆட்டோன் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இந்த வேரியபிள் வந்து எந்த டைப்பை எடுத்துக்கணுன்னு பார்த்தா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைப் எடுத்துக்கும் ஆட்டோ அப்படின்றது ஒரு டேட்டா டைப் உள்ளுக்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா சி அவுட் இந்த கேரக்டரையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவாக வேணால் நடுவில் நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் ஹலோ அப்படின்ற வேர்டு தான் வந்திருக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்திருக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸை தனித்தனியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் இது ஒரு கேரக்டர் அரைவா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு சீலலாம் எப்படி எஸ் ஆஃப் ஜீரோ எஸ் ஆஃப் ஒன் எஸ் ஆஃப் டூன்னு ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளால சி பிளஸ் பிளஸ்லேயும் ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரீங்கில் இருக்கிற கேரக்டரை மட்டும் நான் கேபிட்டலா மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் எப்படி கொடுக்கலான்னா எஸ் எஸ்எஃப் ஜீரோ ஈக்குவல் டு அப்பர் கேஸாக மாற்றுறதுக்கு வந்து டூ அப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது டூ அப்பர் ஆஃப்

இந்த டாட் எம்டின்னு கொடுத்தோம்னா அது என்ன செய்யணும் எம்டியா இருந்துச்சுன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லும் எம்டியா இல்லாத ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும் இப்போ இந்த எஸ் வந்து எம்டி கிடையாது அதில் நம்ம ஏதோ ஒரு வேர்டை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா சி அவுட் ஸ்ட்ரிங் இஸ் எம்டி அப்படின்னு கொடுத்துக்கலாம் எல்ஸில் வந்து சி அவுட் ஸ்ட்ரிங் இஸ் நாட் எம்டி அப்படின்னு கொடுக்குறேன் நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா த ஸ்ட்ரிங் இஸ் நாட் எம்டி அப்படின்னு வருது இதே நான் இதில் எதுவுமே ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போது ஸ்ட்ரிங் இஸ் எம்டி அப்படின்னு கரெக்டாக வருது இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நிறையா இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் எதனால் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஏதோ ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் எடுத்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கில் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த கேரக்டரை ஆக்சஸ் பண்ண முடியும் ஸ்ட்ரிங்கே எம்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால எந்த கேரக்டையும் ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதுக்காக நம்ம எம்டியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்